2010ல தென்மேற்கு பருவக்காற்று படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி பீட்சா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் நானும் ரவுடிதான் அப்படின்ற படங்கள் மூலமா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கோகுலத்தில் சீதை, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, புதுப்பேட்டை, லீ, வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல இந்த திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய தமிழ் ஹீரோக்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் தான் இவரு. கதை நல்லா இருந்தா நான் எந்த கேரக்டர்லயும் நடிப்பேன் அப்படின்னு சொல்ற விஜய் சேதுபதி ஆரஞ்சு மிட்டாய், விக்ரம் வேதா, கதாநாயகன், டிராபிக் ராமசாமி, இமைக்கா நொடிகள், செக்க சிவந்த வானம், சீதகாதி, ஓமை கடவுளை இந்த மாதிரியான படங்கள்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ல நடிச்சிருந்தாருங்க. பேட்டை படத்துல ரஜினிக்கு வில்லனாவும் மாஸ்டர் படத்துல விஜய்க்கு வில்லனாவும் நடிச்சு பாராட்டுக்களை வாரி குவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தெலுங்குல உப்பண்ணா அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கவர்ந்து எழுத்துட்டாரு. இது மட்டும் இல்லாம ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா, ப்ரொடியூசரா, டைலாக் ரைட்டரா, சிங்கரா, லிரிசிஸ்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு. வெப்சீரிஸான நவரசாவிலையும் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இப்போ சன் டிவில வர்ற மாஸ்டர் ஷெஃப் நிகழ்ச்சியும் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காருங்க. இவரை வச்சு படம் எடுத்தாலே கண்டிப்பா ஹிட் தான் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதுக்கு ஏத்த மாதிரியே விஜய் சேதுபதிய வச்சு படம் எடுத்தா லாபம் இல்லனா மினிமம் கேரண்டியாவது ப்ரொடியூசருக்கு கிடைச்சிடும். ஆனா இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் டைரக்ஷன்ல லாபம் படம், இயக்குனர்கள் டெல்லி பிரசாத், தீனதயாளன் இவங்க டைரக்ட் பண்ண துக்ளக் தர்பார், இயக்குனர் தீபக் சுந்தர் ராஜனோட டைரக்ஷன்ல அனபல் சேதுபதி, இந்த திரைப்படங்கள் விஜய் சேதுபதிக்கு ஹாட்ரிக் தோல்வியா அமைஞ்சிடுச்சு. இதனால கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்காரு விஜய் சேதுபதி. புது ப்ரொடியூசர்ஸ் இவர புக் செய்யறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. இருந்தாலும் கடைசி விவசாயி, மாமனிதன், யாதும் ஊரே யாவரும் கேளிர், முகில், காத்து வாக்குல ரெண்டு காதல், விடுதலை, கமலோட விக்ரம் மற்றும் ஒரு மலையாள படம் அப்படின்னு அரடசன் படங்கள் இவரோட கைவசம் இருக்கு. இதுல ஏதாவது படங்கள் விஜய் சேதுபதிக்கு ஆதரவா வெற்றி பெற்றாலே புதிய ப்ரொடியூசர்ஸ் விஜய் சேதுபதிய அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேலும் விஜய் சேதுபதி பணத்துக்காக கண்ட இடத்துல தேவ இல்லாம அவரோட முகத்தை காட்டுறாரு. அதனாலதான் இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் குறைஞ்சிடுவாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் கே ராஜன் விஜய் சேதுபதிய கடுமையா ஒரு இன்டர்வியூல சாடி இருந்தாரு. சினிமாவை பத்தி மூத்த கலைஞர்கள் கிட்ட விஜய் சேதுபதி தெரிஞ்சுகிட்டா அவருடைய திரைப்பயணம் இன்னும் சிறப்பாவே அமையும்.